வாழ்க வளமுடன், சிவாய நமவும். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன். 2024 மே மாதம் 1 தேதி நவகிரகங்களில் சுபகிரகமாக இருக்கின்ற குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். 12 ராசிகளில் செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. கோச்சார கிரகங்கள் இந்த விருச்சக ராசிக்கு, அதாவது சனி பகவான் 4 இடத்துலையும் ராகு 5 இடத்துலையும் 11 இடத்தில் கேதுவும் 6 இடத்தில் ராகுவும் இப்போ இருக்காங்க. 6 குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சனியின் நாளில் இருக்குது. இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும், வாங்கின கடனை அடைக்க முடியாது, மேற்கொண்டு கடன் வாங்கிக்கிட்டே இருந்திருப்பாங்க. தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் அவங்களுக்கு செலவு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மருத்துவ செலவுகள் தாய்க்கு செய்யக்கூடிய காலம். அதே மாதிரி லாப முடக்கம், தொழில் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த தொழிலில் நாம் எதிர்பார்த்த லாபம் இருக்காது. ஏன்னா கேது வந்து இந்த லாபஸ்தானத்திலிருந்து அவர்களுக்கு வர வேண்டிய லாபத்தை முடக்கியிருக்கும். அப்போ இதுவரைக்கும் பாலைவனமாக இருந்த இவர்களுடைய வாழ்க்கை ஒரு நந்தவனமாக மாறுகின்ற காலம் இந்த குரு பெயர்ச்சி. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். 2-5 கூடைய குரு 6-7 போகிறார். அப்போ அந்த 7 உட்காந்து நேராக இந்த ராசியை பார்ப்பார். அப்போ இந்த ராசி புனிதம் அடைகிறது, குருவின் பார்வையால் சுபிச்சம் அடைகிறது அப்படின்னு சொல்லலாம். பல வகைகளிலும் இந்த ஓராண்டு காலத்தில் இந்த குருவால் இவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஜோதிட சூட்சும ரகசியம். தொழில் வழி கூட்டாளிகள், நண்பர்கள், மனைவி வழி உறவுகள், வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். இந்த குருவின் பார்வை 11 இடத்தில் பதிவதால் அங்கே லாபத்தை முடக்கி கொண்டிருந்த கேது இனிமே சுபத்துவம் பெற்று இவர்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி இவர்களுக்கு நோய் ஏற்பட்டிருந்தால் அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதான் பொற்காலம்னு சொல்லலாம். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவின் பார்வை 3 இடத்தில் பதிவதால் சகோதர ஒற்றுமை நிகழும், சகோதரர்களிடம் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும், உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். அப்போ சுற்றம் சூழ ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பொன் பொருள் ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இப்போ இந்த ஓராண்டு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும், காதல் திருமணம், அதாவது இவங்க யாரையாவது காதலிச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க வீட்டாருடைய சம்மதம் இப்போ கிடைக்கும். அப்போ இந்த காதல் திருமணம் செய்வதற்கு இவர்களுக்கு ஒரு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டிலிருந்து இவங்களுக்கு உதவிகள், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இடம் விட்டு இடம் மாறி போகிறது, புதிய தொழில் தொடங்கிறது, இதெல்லாம் நடக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். அதே மாதிரி பதவி, அந்தஸ்து, புகழ், இதெல்லாம் ஒரு கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி குடும்பத்தில் சுப செலவுகள், அப்போ நல்ல காரியங்கள் நடக்கின்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் கடுமையாக படித்து அவர்களுக்கு பிடித்த கல்வியை, கல்லூரியை தேர்ந்தெடுப்பார்கள். அதே மாதிரி பெண்களை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளிலும் இவர்கள் துன்பப்பட்டிருப்பார்கள். வாழ்க்கை துணையால் துன்பம்,
உற்றார் உறவினரால் துன்பம், பெற்ற பிள்ளைகளால் துன்பம், இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். நெடுநாளாக திருமணமாகி பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக அந்த பிள்ளை பேர் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதாவது இந்த விருச்சிக ராசிக்கு தான் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். ஏன் அப்படின்னா இவர் இந்த விருச்சிக ராசிக்கு 2-5 உடையவர். அப்போ பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் நிகழப்போகிறது, இதெல்லாம் நடக்கும். பூர்வீக சொத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும். அப்போ மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு ஒரு விளக்கு போடுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள், கல்வி கற்றுக் கொடுத்த அந்த குருமார்கள், தொழில் சொல்லிக் கொடுத்த குருமார்கள், இவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. மேலும் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாகவும் ராஜயோகமாகவும் இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக அமையும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.